அதாவது என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. 520 அறிவிப்பு ஒரு புத்தகத்தையே வெளியிட்டார். தலகாணி மாதிரி வச்சு படிக்கலாம், படுத்துக்கலாம், தலைக்கு வச்சு படுக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டு முக்கியமான அறிவிப்பு, அதில் இடம்பெற்றது முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், எல்லா எங்களுடைய எதிர்கட்சிகள் அனைத்துமே குரல் கொடுத்துருக்கின்றது, எங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் குரல் கொடுத்துருக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபா உரிமைத் தொகை கொடுத்தாங்களா? 21 மாதம் ஆகி போச்சு, 21000 ரூபா அதில் கிடைச்சிருக்கும். இல்லை, மாதந்தோறும் 100 ரூபா சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பா சொன்னாங்க, எரிவாயு சிலிண்டர் கொடுத்துனாங்க, அதுவும் நம்ம கொடுக்கல. முதியோர் உதவித்தொகை 1000 to 1500 ரூபா உயர்த்தினாங்க, நாங்கள் கொடுத்த முதியோர் உதவித்தொகை 7 லட்சத்தை நிறுத்திட்டாங்க. இதை அவர்கள் வச்ச சாதனை. அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க, பெட்ரோல் மட்டும் குறைச்சாங்க, மற்றது குறைக்கலை. இந்தியாவில் 25 மாநிலம் பெட்ரோல் டீசலை குறைச்சாங்க. இந்த அரசு நான் எவ்வளோ கோரிக்கை வச்சோம், ஆனால் மத்திய அரசாங்கம் கூட பெட்ரோல் டீசலை குறைச்சாங்க. இந்த விடியா திமுக அரசு பெட்ரோல் டீசலையும் குறைக்கலை. நீங்கள் தான் தினம் காட்டிகிட்டு இருக்கீங்களே பத்திரிகையில், ஊடகத்தில் போட்டுட்டு இருக்க கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, கட்ட பஞ்சாயத்து, நவடிச்சு தான் இப்படி தான் நடக்குது. உங்கள் ஊடகத்தில் காட்டுற செய்தி தான், பத்திரிகையில் வர செய்தி தான் நான் வச்சுட்டு சொல்கிறேன். ஆக நாள்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நினைக்க நேற்றைய முந்தைய தினம் ஆயுதப்படையில் இருக்கிற ஒரு ஜீப்பை திருக்கிட்டு போயிட்டான், போலீஸ் ஜீப்பே திருக்கிட்டு போகிறான். அப்படின்னா சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்புறம் டெண்டர் நடக்குது, ரேஷன் பொருட்கள்லாம் கடை கடை கொண்டு கொடுத்துருக்காங்க, வாடகை லாரி டெண்டர் போட்டாங்க, அந்த பெட்டி தூக்கிட்டு போயிட்டான். எப்படி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறாங்க? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றம் அதிகரிச்சிருக்குது, போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. எது கிடைக்குதோ இல்லையோ எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் தாராளமாக கிடைக்குது. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய சூழலை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு திறமையற்ற முதலமைச்சர், ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இன்றைக்கி சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்கட்டு. என்னங்க எப்போ? ஆமாம், இப்போ வந்து 5 பகுதி இருக்குது. முதற்கட்டமாக 3 நாட்கள் நாங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன். இறுதியாக 24-25 மீண்டும் 2 நாட்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறேன். இதற்கு முன்னாலே நாங்கள் ஆரம்பித்தோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக எல்லா பகுதிக்கும் போவோம், ஒவ்வொரு பகுதியாக வந்துகிட்டு இருக்கிறோம். எல்லா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திப்போம், மக்களை சந்திப்போம். அதுக்கு திட்டமிட்ட ஒரு வலிமையான அதிமுக இன்றைக்கு உதவி தேவைப்படுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இது போன்ற இன்னும் தொடர்ச்சி பழைய பலதொரு தலைவர்களுடைய வழியிலேயே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை தான் பல கட்சிக்கு உதவியாக இருக்குது. அண்ணா திமுகவுக்கு யாரும் உதவி இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் பல கட்சிக்கு தாக்கி பிடிச்சிட்டு இருக்கு, தாக்கி பிடிச்சிட்டு இருக்குது, உதவிகரமாக நீட்டி கை நேசகரம் நீட்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். அப்போ பாஜக கூட்டணி தொடருமா சார்? நிலைக்கு அது ஏன் இப்போ தேவை? இப்போ நாங்கள் கூட்டணி தான் இருக்கிறோம், யார் இல்லையே வந்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ எங்களோட தான் இருக்கிறாங்க, நேற்றைய தினமும் கலந்துக்கிட்டாங்க, அவர்களும் பேசினாங்க, ரெட்டலைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதே அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைக்கும், அவே எங்களுடைய கூட்டணி தொடரும். என்ன நெருடலான உறவு எனக்கு ஒன்றும் புரியல, அதெல்லாம் அப்படிப்பட்ட நிறைய கிடையாது. அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவரும் தன்னுடைய கட்சி வழக்கு தான் பார்ப்பாங்க, அடுத்த கட்சி வழக்கத்திற்காக கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுபோல் எங்களுடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் அந்தந்த கட்சி தலைவர்கள் அந்தந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய கட்சி வழக்கத்திற்காக பாடுகிறார், அதில் எந்த ஒரு முறைகிடையாது.